மக்களுடைய அறிவு கட்டதனத்துக்கு உங்கள் அரசாங்கத்தின் அறிவு கட்டதனத்துக்கு அதிகாரிகளின் அலட்சியத்துக்கு ஐந்து பேரை நீங்கள் பலி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் பொறுப்பேற்று அதிகாரிகளும் இந்த அரசும் அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் இவங்க வந்து லிம்கா சாதனை செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக இதுவரை அஞ்சு பேரை கொண்டு இருக்காங்க அப்படிதான் இதை பார்க்கணும் துப்பு கெட்ட ஒரு நிர்வாகத்திறன் மற்ற ஒரு அரசு ஃபுல் போதையில் உள்ளே வந்துட்டு ஃபுல் போதையில் வெளியே போகிறவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து சேஃபாக வீடு வரைக்கும் போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணித்தரணிங்க பதினஞ்சு லட்சம் பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல அந்த பாதுகாப்பில் பத்து பர்சன்ட் பண்ணியிருந்தாலே இந்த அசம்பாவிதம் ஐந்து பேர் இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் சந்தித்து பேசினப்ப உண்மையில் அங்கே என்ன நடந்திருக்கும் உண்மைக்கே அன்னைக்கு ஸ்டாலின் வந்து எக்ஸாக்டாக காலம் உண்டு அந்த நிகழ்வுக்கு அஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க இதற்கு யாரு பொறுப்பேற்பா ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் அட்ட டைம்ல வெளியே போகணுன்ற ஒரு கட்டம் தான் இறந்தாங்க அதே மாதிரி இறந்தவங்க அந்த அஞ்சு பேரும் வந்து உடல்நிலை சரியில்லாதவங்களும் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க கூட்ட நெரிசல்ல ஒரு அஞ்சு மரணம் நடக்குதுன்றதை ஒட்டுமொத்தமா தமிழக அரசு தலையில கட்டுவதுன்றது விமர்சனத்துக்காகவே பேசுறீங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்ல இந்த மாதிரி சப்ப கட்டு பதில் சொல்ற மா சுப்பிரமணியன் அவர்கள் உண்மையில மனுஷன் தானாங்கிற மாதிரி பதினஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியான இருக்கும் வழி உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கோ அதே எக்ஸிட் வெளியே வைக்கிறான்ல அந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லைன்னா நீங்கள் எதுக்கு இவ்வளோ ப்ரிப்பேருக்குன்னு நடத்துறீங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்ததுன்னா இதே மத்திய அரசு இன்னைக்கு கெஷ் ராஜா என்ன பேச வைக்கணும் ஸ்டாலின் வீட்டுக்கு போகணும்னு பேச வைக்கணும் நல்ல முழங்க முடியும் சொந்த பழைய வீட்டில் இதை வந்து போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத விட இதை விட பெரிய ஒரு விமர்சனம் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் சந்திச்சிருக்காத ஒரு விமர்சனம் இதற்கு உண்மையிலுமே இது இவங்க வந்து உண்மையிலுமே கொஞ்சம் வெப்பம் மானம் சூடு சொரணை கொஞ்சம் மனசாட்சி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஒரு விமர்சனத்துக்கு கூடி பூகி நிற்கணும் ஆனால் இது ஒரு வெக்கம் கேட்டவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் துன்பத்தை உங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவது கேவலம் என்று நீங்கள் நினைக்காத வரை இப்படியான ஒரு செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக நிச்சயமாக சரியான பாடத்தை கொடுப்பார்கள்

ஒரு துப்புக்கெட்ட ஒரு நிர்வாகத்திறன் மற்ற ஒரு அரசு ஒரு நிகழ்ச்சியை எந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியும் கிடையாது எந்த நிகழ்ச்சியுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்ட திறமையற்ற ஒரு அரசு இந்த அரசின் கீழ் மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை ஏன் இவங்க நடத்தினாங்க அந்த கேள்வி வரலையா பத்திரிகையாளர்களுக்கு ஆலாஃபர் சடன் இவர் போய் மோடியை போய் பார்க்குறாரு சார் பார்க்குறாரு உடனே வந்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு பதினஞ்சு நிமிஷம் பேச வேண்டியவர் நாற்பது நிமிஷம் பேசினார் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு அது ப்ராப்ளம் இவர் பேசின லாங்குவேஜ் அவருக்கு புரிஞ்சதா அவர் பேசின இது லாங்குவேஜ் சிக்கலா இருந்திருக்கும் இவர் உன்ன பிழகங்கேதை அடைஞ்சு பதினஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசினார்ன்ட்டு வந்தீங்க இவர் வந்து ஒரு ரெண்டு நாளையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அது வரை நிறுத்தி வச்சு இந்த பண்டெல்லாம் வருது சரி அது தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக இந்த சாகச நிகழ்ச்சியை வந்து மத்திய அரசு நடத்துன்னு சொன்ன உடனே பெரிய அளவில் எந்த ஏற்பாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்காமல் எதுக்கு அது ஒத்துக்குச்சு ஸ்டாலின் அரசாங்கம் ஏன் ஒத்துக்குச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்று மக்கள் வந்து அவ்வளோ தூரம் பாதிப்படைஞ்சதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் வந்து ஏன் இவங்க இதை நடத்த ஒத்துக்கிட்டாங்க மத்திய அரசு சொல்கின்ற எல்லா விஷயத்துக்கும் உடனே ஏன் இப்படி அதை வந்து தலைகையிலான நின்று அந்த காரியத்தை நிறைவேற்றுறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் சந்திச்சு பேசினப்ப உண்மையில் நாங்கள் என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மைக்கே அன்னைக்கு ஸ்டாலின் வந்து எக்ஸாக்டா காலைல உழுந்திருக்கணும் அதுதான் வாய்ப்புகள் இருக்கு சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் செஞ்சிட்றோம் ஏன்னா இங்கே பதினோரு பேர் மேலே இங்கே கேஸ் இருக்குது பதினோரு அமைச்சர்கள் மேலே கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு ரெண்டாவது நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மேலே ஒரு நாலாயிரம் கோடிக்கு கேஸ் உயர் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதுலேருந்தெல்லாம் தப்பணும் அப்படின்னு சொன்னால் இது வேறு வழி இல்லை மோடி காலில் விளரதை தவிர்த்து உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் விழுந்திருக்காரு எக்ஸாக்டாக அதுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸோ ஆதாரமோ நமக்கு வரல பட் அது நடந்திருக்காரு லிட்டரில் காலில் விளாடுறதுன்னா விளர்றதுன்னு இல்லை அது உடம்ப வளர்ச்சி சஸ்டராங்கமா வளர்றதுன்னு இல்லை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குலாம் நடந்திருக்கு சார் ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த வந்து விமானப்படை நிகழ்ச்சி நடத்தணும் அது நடத்தணும் இது நடத்தணும்னு ஒன்று ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு தான் ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க பலரை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு சந்தோஷமா போக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஒரு விபரீதமான ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு இல்ல இதில் ரெண்டு கேள்வி இருக்கு முதல்வர் முதல்வர் வந்து போயிட்டு ஒரு மூணு கோரிக்கை முக்கியமான கோரிக்கைகளை வச்சாங்க அதனுடைய முதல் கோரிக்கையாக அந்த மெட்ரோவுக்கான இரண்டாம் கட்ட நிதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு பெரிய விஷயமா நீங்க பார்க்கணும் ஆனால் அதை நீங்கள் விமர்சன பார்வை பார்க்குறீங்கிறது எந்த அடிப்படைன்றது புரியல ரெண்டாவது மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா அமைச்சர் என்ன சொல்றாருன்னா விமானத்துறை வந்து எங்கள்கிட்ட கேட்ட இந்த டிஸ்கஷனில் நாங்கள் பேசின எல்லா விஷயத்தையுமே அவர்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் மருத்துவ குழு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் பாதைகளை நாங்கள் சரியாக சீரமைச்சு கொடுத்துருக்கோம் காவல்துறை ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம்ன்றாங்க அப்போ கூட்ட செல்ல ஒரு அஞ்சு மரணம் நடக்குதுன்றதை ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு தலையில கட்டுவதுன்றது விமர்சனத்துக்காகவே பேசுறீங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்களா இல்ல இந்த மாதிரி சப்பக்கட்டு பதில் சொல்ற மா சுப்பிரமணியன் அவர்கள் மனுஷன் தானாங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது உண்மையிலே இது ஒரு கடமையான விமர்சனமாக உங்களுக்கு தோணலாம் சார் பட் உண்மையுமே ஒரு ஹியூமன் மீங் தானா ஒரு மனிதாபிமானம் இருக்கிற ஒரு மனிதர் தானா இன்கேஸ் மாசு வீட்டில் இருக்கிற ஏதோ ஒருத்தங்களோ அவருடைய உறவினர்களோ இறந்து போன அஞ்சு பேர் திரு ஒருத்தர்னா இந்த மாதிரியான ஒரு தெனாவெட்டான திமிரான அகங்காரமான ஆர்வமான ஒரு பதில சொல்லுவாங்களா நீங்க நடந்தது தவறுன்னு அந்த பொறுப்பே இருக்க மாட்டீர்கள் இதே இன்கேஸ் இது அதிமுக ஆட்சியில் நடந்துருந்துச்சுன்னா இதே மாசோ மாதிரியான சுரணை கெட்டவர்கள் என்ன பேசுவாங்க சொல்லிமா அதிமுக அரசே வெளியே போ வீட்டுக்கு போ ராஜினாமா செய் கேட்டா நாங்க அரசியல் செய்ய வந்திருக்கோம் அவியல் செய்ய வரலன்னு சொல்லி சட்டமன்றத்துல இது ஒரு டயலாக்னு பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ இது என்ன அப்படின்னா உண்மையிலுமே இது வந்து கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா என்ன ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல ஆட்சி செய்யறதுக்கான அறிவோ திறமையோ ஒரு இரக்கமா மனிதர்கள் மீதான ஒரு இரக்கமோ எதுவும் இல்லாத பணம் சம்பாதிக்கணும் அது மட்டுமே இன்னும் பத்து வருஷம் ஆட்சியில இல்ல மத்தியிலையும் பத்து வருஷம் ஆட்சியில இல்ல மாநிலத்திலும் பத்து வருஷம் ஆட்சியில இல்ல பணம் சம்பாதிக்கணும் அங்க ஒரு பத்து வருஷம் விட்டு போச்சு இங்க ஒரு பத்து வருஷம் விட்டு போச்சு இருபது வருஷம் இருபது வருஷம் வருஷத்துக்கு ஒரு பத்து கோடி மினிமமா நான் சொல்றேன் வருஷத்துக்கு எல்லாரும் சேர்ந்து திமுக அமைச்சர்கள் அந்த அரசாங்கம் எல்லாம் சேர்த்து மினிமம் ஒரு நூறு கோடி கலெக்ஷன் போட்டா இருபது வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு மத்தியிலையும் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இல்லையா அப்போ இந்த கலெக்ஷன் போயிடுச்சு அப்படிங்கிறத ஒரே அஞ்சு வருஷத்துலயும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மட்டும் மட்டும்தான் இந்த முப்பத்தஞ்சு மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சிஎம் இருக்குதே ஒழிய ஒரு குறைந்தபட்சம் நிம்மதியான ஆட்சியை தரணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது முப்பத்தஞ்சு மினிஸ்டர்ஸ்க்கும் கிடையாது எம்எல்ஏஸ்க்கும் கிடையாது வேற ஊராட்சி நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கிற திமுக காரர்களுக்கும் அது கிடையாது அப்படிங்கிறது தான் இது உண்மை ஏன்னா இது வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு இருந்து சார் இந்த மூன்றை முக்கால் வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது இது அக்டோபர் மாதம் போன வருஷம் நவம்பர் மாதத்துக்கு போங்க இங்கே வெள்ளம் வந்தது பத்து நாள் இந்த வெள்ளத்துல சென்னை மக்கள் போராடணுமா கரண்ட் இல்லாம இருந்தமா குடிதண்ணி இல்லாம இருந்தமா நல்ல சாப்பாடு இல்லாம இருந்தமா இருந்தா இல்லையா அப்போது வந்து குற்றச்சாட்டு என்ன அந்த செய்ய சைடு பள்ளிக்கரணா சைடு சார் சாப்பாடு கூட எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆளு இல்ல சார் பச்சை தண்ணி கொடுக்க ஆளு இல்ல சார் பிரைவேட் போட்ல வந்து மக்கள் பொதுமக்கள் வந்து தான் சார் என்ஜிஓஸ் வந்து கொடுத்தது தான் எங்களுக்கு அரசாங்கம் எங்களை எட்டி கூட பார்க்கல சொன்னாங்களா இல்லையா அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த மாசம் மாதிரி இதயம் இல்லாத சுரணை கட்ட மனிதர்கள் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்ன என்ன நான் உங்களை நம்பி ஏதோ அந்த ஜனங்க ஓட்டு சார் என்னது ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல நீங்க வந்துட்டீங்க அதிமுக விட ஒன்றரை ஓட்டு அதிகம் வாங்கி ஜெயிச்சு வந்துட்டீங்க ஜெயிச்சு வந்துட்டு நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிய நாங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்கோம் இது மத்திய அரசோடு சேர்ந்து நடத்தினது இதே ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஏரமன் நிகழ்ச்சி ஐசி ஈசிஆர் ரோட்ல எப்படி நடத்தி நியர் ஆயிடுச்சு அது எப்படி நடத்திக்கு வச்சிங்க அப்பயும் ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் கொஞ்சம் அப்பர் கிளாஸ் பசங்களா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் காசு கொடுத்து போகக்கூடிய இருந்ததுனால உங்களால வந்து பெரிய அளவுக்கு அது உயிர் சேதம் ஏற்படல பட் இங்க இது என்னது ஆர்கனைஸ் பண்ற இப்போ சாதாரணமா ஒரு ஐநூறு பேர் போற ஒரு சினிமா தேட்டர்ல எத்தனை வழி உள்ள போறதுக்கு வழி இருக்கோ அதே எக்ஸிட் வெளியே வைக்கிறான்ல அந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா நீங்க எதுக்கு இவ்வளவு பிரிப்பிருக்கணும் நடத்துறீங்க பத்து எக்ஸிட் உள்ள போறதுக்கு வச்சீங்கன்னா அதே மாதிரி பத்து பேர் வெளியே போற மாதிரியான பத்து வழிகளையும் நீங்க வைக்கணும் இல்லையா அப்போ உங்களுக்கு அந்த அறிவும் கிடையாது எல்லா இடத்துலயும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியா இருந்திருக்கணும் இல்லையா இப்போ இதே மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கூடுற நிகழ்ச்சி எல்லாம் வருஷம் வருஷம் மதுரையில் நடக்குது சித்திர திருவிழா நடக்குது அங்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அந்த கல்லர் ஆத்துல இறங்கும் போது எத் அத்தனை லட்சம் ஜனங்க இறங்குது குழந்தைகள் எல்லாரும் தோல்மேல வச்சுக்கிட்டு தானே அப்பா அம்மார்கள் நிக்கிறாங்க அப்ப அங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுது போலீஸ் ஏன் இங்க யாரும் ஆர்கனைஸ் பண்ணலை அப்ப உங்களுக்கு என்னன்னா போலீஸ்க்குமே வந்து போலீஸ் பர்சனாலிட்டிஸ் அவங்க உள்ள இருக்கிற யாருக்குமே அந்த சின்சியாரிட்டி இல்லை சார் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்றதுல அவங்களுக்கு ஒரு சின்சியாரிட்டி இல்லை மத்திய அரசு இதற்கான பொறுப்பு இன்னைக்கு ஏத்துக்குமா இதே மத்திய அரசுக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்திருந்தா இதே மத்திய அரசு இன்னைக்கு ஹெச் ராஜாவை என்ன பேச வைக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கு போன் பேச வைக்கும் அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு சார் அண்ணாமலை வந்து அவர் வந்து பண்ற அரசியல் என்ன தெரியுமா நான் இன்னும் தமிழ்நாடு பிஜேபி இருக்கிறேன் அப்படின்னு அட்டனன்ஸ் போடுறதுக்காக லைம் லைட் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அந்த லைம் லைட்டை எல்லாரும் அப்படியே தமிழிசை நோக்கியோ இல்ல ஹச்ராஜாவை நோக்கியோ போயிடக்கூடாதுங்கிற பயத்துல அவர் ஏதாவது சொல்லுவார் அவர் சொல்றதை நான் எப்பயுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பட் பிஜேபி கவர்மெண்ட் இத பத்தி ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கா பிஜேபி பார்ட்டியில இருக்கிற முக்கியமான ஆட்கள் யாராவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா அப்படிங்கும் போது இந்த நிகழ்வுக்கு அஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க இதற்கு யாரு பொறுப்பே இருப்பா நீங்க திமுக அரசு குற்றம் சாட்டுறீங்க ஆனா இதுல தெற்கு மண்டலத்துடைய கூடுதல் லா அண்ட் கமிஷன் என்ன சொல்றாருன்னா கண்ணன் ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் அட்ட டைம்ல வெளியே போகணுன்ற ஒரு கட்டம் வந்ததுனாலதான் இறந்தாங்க அதே மாதிரி இறந்தவங்களை அந்த அஞ்சு பேரும் வந்து உடல்நிலை சரியில்லாதவங்களும் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்லை இந்த அரசாங்கம் எப்பயுமே யார் இறந்தாலும் இதே மாதிரிதான் ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்திலே போய் சொன்னார் சார் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முதல்வராக ஒரு கஸ்டோடியத்துல ஒரு தம்பி இறந்து போயிட்டார் விக்னேஷ்னு நினைக்கிறேன் அவர் பெயர் இறந்துட்டார் அப்போ அவருக்கு இப்படிதான் சொன்னது அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால இறந்து போயிட்டார் ஆனால் அடுத்த நாளே மெடிக்கல் அறிக்கை வருது அவர் உடம்புல பல இடங்கள்ல காயமாக இருந்தது அப்படின்னு அப்ப நீங்க சட்டமன்றத்திலேயே பொய் சொல்ற ஒரு முதல்வரை வச்சுட்டு அதுக்கே இன்ன வரைக்கும் பொறுப்பேற்காத ஒரு முதல்வரை வச்சுக்கிட்டு ஒரு பொறுப்பு இல்லாத முதல்வரை வைத்துக் கொண்டு ஐஜி சொன்னாலும் சார் இந்த போலீஸ் யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது முதல்வருடைய முதல்வர் இன்ன வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா இந்த இன்சூரன்ஸ் பத்தி இந்த ஐந்து பேர் இறந்ததை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா அப்போ நீங்க யாரு பொறுப்பேத்துப்பா இதுக்கு இல்ல அவங்க உளவுத்துறையின் தோல்வின்ற மாதிரி சொல்றாங்களா சார் உல அந்த உளவுத்துறை உண்மையிலுமே ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அது இயங்குதாங்கிறதே பெரிய சந்தேகமா இருக்கு நீங்கள் வந்து அந்த கல்லை இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கனியாமூர் சம்பவத்திலயா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே உண்மையிலுமே உளவுத்துறை செயல்படுதா எந்த ஒரு இவங்க வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது இருக்கா இப்போ நீங்க ஆம்ஸ்டாங்க கொண்ட வழக்கிலையா இருக்கட்டும் எந்த விதத்துலையும் உளவுத்துறை அப்படிங்கிறது வேலை செய்தாங்கன்னு தெரியல ஒட்டுமொத்தமா இது காவல்துறையை வந்து ஆஃப் சடன் வந்து அங்கே அங்க வந்து சின்சியரான ஆபீசர்ஸும் இருக்காங்க அப்படிங்கும் போது நேர்மையா வேலை செய்யற அதிகாரிகளை நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து விமர்சனம் பண்ணிடக்கூடாது தவறா அப்படிங்கிற இடத்துல நின்று இதை பதில் சொல்ல வேண்டியிருக்கு உண்மையிலுமே காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு சார் ஸ்டாலின் தான் அதோட உண்மையான அமைச்சரா இல்ல வேற யாரும் அமைச்சரா இல்ல இருக்கின்ற அதிகாரிகள் ஸ்டாலினும் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையா இவர் முதல்வர் இவர் காவல்துறையோட அமைச்சர் இவருடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கணும் இவர் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற எந்த ஆபீசர்ஸும் இல்லையா இல்ல அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு மினிஸ்டர்ஸ்ல ஒருத்தருமே இவரோட கட்டுப்பாட்டுல முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வி இதன் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் மூலமா அந்த கேள்விகள் தான் இருக்கு நீங்க சொல்றது பார்க்கும்போது இப்ப தொடர்ச்ச அவர் பேட்டியில சொல்றாரு தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டா மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்றாரு நீங்க சொல்றது எனக்கு ஒரே மாதிரிதான் இருக்கு இல்லை அது சவுக்கு சங்கர் சொன்னதுனாலும் சரி வேற யாரும் சொன்னாலும் சரி என்ன அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி தான் இருக்கு இதுதான் ரியாலிட்டி இதை தான் எங்களோட மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களும் இதை தான் சொல்லிட்டு வராரு ஸோ இது வந்து இதுதான் சார் இன்னைக்கு ரியாலிட்டி அந்த ரியாலிட்டிய யார் சொல்றாங்களோ அவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்க இதை ட்விட்டரில் பேசுறவங்களோ வேற இடத்துல பேசுறவங்களையோ கொண்டு போய் நீங்க ஜெயிலில் அதிகபட்சம் அதை தகுத்த வேற என்ன நடந்திருக்கு இந்த மூணு வருஷம் அந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு பத்திரிகையாளர்களே நீங்கள் சிறையில் போடுவதே அதுதான் இந்த மூன்று வருஷம் மூன்றாண்டு சாதனைனா நீங்க இதை தவிர்த்து வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாஜக அரசாங்கம் பத்திரிகையாளர்களையும் இடதுசாரிகளையும் சுட்டு கொள்ளும் இவங்க சுட்டுக் கொள்வதற்கு பதிலாக சிறையில் போடுறாங்க அவ்வளோதான் அப்படிங்கும் போது இது வந்து போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத விட இதை விட பெரிய ஒரு விமர்சனம் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் சந்திச்சிருக்காத ஒரு விமர்சனம் இதற்கு உண்மையிலுமே இது இவங்க வந்து உண்மையிலுமே கொஞ்சம் வெக்கம் மானம் சூடு சுரண கொஞ்சம் மனசாட்சி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஒரு விமர்சனத்துக்கு கூனி குறுகி நிக்கணும் ஆனா இது ஒரு வெக்கம் கெட்டவர்கள் இவர்கள் கூனி குருவார்கள்லாம் குறுகுவார்கள்லாம் எதிர்பார்த்தோம்னா நமக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இது அப்படித்தான் சொல்லுவாங்க கனிமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க சமாளிக்க முடியாத கூட்டத்தை வந்து நீ இதுக்கப்புறம் நீங்க தவிர்த்துடுங்க ஏற்படு அந்த மாதிரி கூட்டத்தை நீ வந்து போடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க இது உள்ள இருந்தே ஒரு எதிர்ப்பு குரல் வருதுன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல பொதுவான அறிவுரை எடுத்துக்கிறத இல்லை நீங்க வந்து கூட்டத்தை கூட்டாதீர்கள் கூட்டம் கூடாதீர்கள்னு பொதுமக்களுக்கு அறிவு சொல் அறிவுரை சொல்றாங்கள தூத்துக்குடியோட எந்த பிரச்சனையும் தீர்க்காத நீங்கள் ஆஹ் நிற்காதீர்கள் அப்படின்னு மக்கள் சொன்னால் கனிமலி ஏற்றுப்பாங்களா அந்த தான் இருக்குது தூத்துக்குடியோட மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லையா இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது அங்கே மக்கள் ஊர்வலம் போகும்போது போராட்டம் போகும்போது அஞ்சு வருஷமா கனிமொழி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் போராட்டக்காரங்கள்ட்ட நைஸா பேசி நீங்கள் போகாதீங்க போராட்டம் பண்ணாதீங்க அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க சரியா அப்போ உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாத நீங்கள் தூத்துக்குடிக்கோ இல்லை வேற எங்கேயுமே எம்பி எலெக்ஷன்ல நிற்காதீங்க மேடம் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொன்னாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நீங்கள் கூட்டம் கூடாதீர்கள் ஏங்க சார் இப்போ நான் இருந்து கிளம்பி வரேன் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு கிளம்புறாங்க இந்த பக்கம் அங்காங்கன்னு கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி அங்கே நாலு லட்சம் பேர் கூடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வருவாங்க சென்னை அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் அதிகம் இருக்கின்ற ஒரு நகரம் அந்த அறிவு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கணும் சரிங்களா அப்போ மிடில் கிளாஸ் அதிகம் இருக்கிற நகரம் சண்டே ஆனால் ரிலாக்ஸேஷனுக்கு எங்கேயோ ஒரு வாட்டர் பாட்டிலையும் நாலு ஸ்நாக் சேர்ந்து தூக்கிட்டு குழந்தை கூட்டியை கூட்டிகிட்டு பீச்சுக்கு வருவாங்க இது இயல்பு இல்லையா இதுதான் வாழ்க்கை இயல்பு அப்ப தினசரி இயல்பா இருக்கிற இந்த இடத்துல சண்டே குழந்தைங்களுக்கு குவாட்டர்லி லீவு அரசு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துது கூட்டம் அங்கதான் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு பொதுவான இயல்பான அறிவு ஒரு அரசாங்க அமைச்சருக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாத அதிகாரிகளுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாத அப்போ உன்னுடைய அறிவு கட்டதனத்துக்கு உங்கள் அரசாங்கத்தின் அறிவு கட்டதனத்துக்கு அதிகாரிகளின் அலட்சியத்துக்கு ஐந்து பேரை நீங்கள் பலி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் பொறுப்பேற்று அதிகாரிகளும் இந்த அரசும் அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் இப்ப மாச மாதிரி ஒருத்தர் வந்து இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றாரு வந்து நாங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸ் கொடுத்துருந்தோம் நாங்க தண்ணி வச்சிருந்தோம் நாங்க டெம்பரரி டாய்லெட்ஸ் வச்சிருந்தோம் எல்லாமே மத்திய அரசு என்ன கேட்டுச்சோ அதெல்லாமே நாங்க பண்ணிருந்தோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மத்திய அரசு சொல்றது ஏன் தான் இந்த மத்திய அரசு நீங்க இழுப்பு இழுப்பீங்க கரண்ட் பில் ஏன் சார் கூடுது மத்திய அரசு சொல்லிச்சு பத்திரப்பதிவு ஏன் ஏத்துறீங்க மத்திய அரசு மத்திய அரசு சொல்லிச்சு புதிய கல்விக் கொள்கையை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ற மத்திய அரசு சொல்லிச்சு எல்லாத்துக்கும் மத்திய அரசு மேல பழி போடுச்சு இப்போ அதே மாதிரி மத்திய அரசு மேல பழி போட்டு போறீங்க எப்போ போடுறீங்க மத்திய அரசு கூட நீங்க இணக்கமா இருக்கிற சூழ்நிலைய மத்திய அரசு மேல போட்டு நீங்க பதில் போட்டு போறது அப்படிங்கறது ஒரு எஸ்கே பிசன் கனிமொழி வந்து இந்த விஷயத்துல பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு கட்சிக்குள்ள இதுக்கப்புறம் என்னென்ன போறாங்கன்றது தெரியல இருந்தாலும் தைரியமா அவங்க இப்படியாவது ஒரு விஷயம் சொன்னதுக்காக அவங்கள ஒரு ஒரு செகண்ட் பாராட்டி போகலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் இல்ல எதிர்க்கட்சி தலைவர் கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு அப்படின்னா முழு பொறுப்பையும் ஸ்டாலின் தான் ஏத்துக்கணுன்ற மாதிரி சொல்லும்பொழுது அதுக்கு கவுண்டர் அட்டை கொடுக்குறாரு அவங்க மாசுமே அரசியல் செய்யாதீங்க இந்த மாதிரி விஷயத்தை வச்சு நீங்க அரசியல் செய்யாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு ஏன் அவர் சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி மூணில் நாங்க கூட நடத்தணும் ஜெயலலிதா நடந்துச்சு அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு கேஸ் கூட கிடையாது நல்லபடியாக நடத்தி முடிச்சோன்ற மாதிரி ஒரு விமர்சனல் பார்வையில் வைக்கிறாங்க ஒரு அரசியலாக மாற்றுறாங்களா எதிர்கட்சியெல்லாம் பிரச்சனையை பிரச்சனையே அணுகாம அதுக்குள்ள அரசியலை தேடி போகிறாங்களோ இல்ல இது திமுக பாணிலேயே தெனாவட்டா பதில் சொல்லாமா திமுக காரங்க மாதிரியே தெனாவட்ட இதுக்கு பதில் சொல்லணும்னா இதை வைத்து அவியலா செய்ய முடியும் அரசியல் தான் செய்ய முடியும் அப்படின்னு இப்படி எல்லாம் அறிவு கட்டதனமா தான் பதில் சொல்லுவாங்க இது அரசியல் செய்யற விஷயம் கிடையாது சார் ஐந்து உயிர்கள் போயிருக்கிற விஷயம் உங்களுக்கு இது அரசியலா தவுத்து நீங்க ஒரு ஹியூமானிட்டியோட பாருங்க சார் மனிதாபிமானத்தோடு இந்த பிரச்சனையை நீங்க அழுதுன்னா இறந்து போன அஞ்சு பேருமே சின்ன சின்ன பசங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல அவங்க இந்த சென்னைக்கு எத்தனை ஆசைகளோட கனவுகளோட வந்திருப்பாங்க அவங்க அம்மா அப்பா என்னென்ன கனவுகளோட அவங்களை அவங்களை அப்ப அஞ்சு பேர்த்தோட வாழ்க்கைங்கிறது இறந்து போன அந்த அஞ்சு பேர் மட்டும் இல்லை சார் அவனுக்கு பின்னாடி இருக்கிற குடும்பம் குழந்தை மனைவி காதலி நீங்க எந்த விஷயத்தையுமே இதயத்துல ஈரம் இல்லாம தான் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் வரும் நீங்க இதை அரசியலா பாக்குறீங்க இது இது வெறும் இது ஏன் அந்த அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஏன் எல்லாரும் பதறாங்க ஏன் பதடுறாங்க இன்கேஸ் நான் திரும்பவும் கேக்குறேன் ஸ்டாலினோட ஓட பேரன் ஒருத்தர் எங்கேயோ ஃபாரின்ல படிக்கிறார் இல்லையா இன்ப நிதி அந்த நிதி ஃபாரின்ல படிக்கிற நாட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து அவருக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் முடியுது சார் ஸ்டாலின் பதராமல் இருப்பாரா ஒரு முறை அந்த இன்ப நிதியை வந்து ஏர்போர்ட்டில் எங்கேயோ அவர் ஃபாரின் போகாமல் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுரும் நடுராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ஓடீங்கள ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் விடமாட்டேன்ட்டாங்கன்ற ஒரு சின்ன பிரச்சனைக்கு குடும்பமாக ஒன்றீங்கள நீங்கள் ஒரு சிஎம்ங்கிறதையும் மறந்து ரெண்டு மணிக்கு ஓன்னிங்கள ஒன்னுங்கள சார் ஒரு சின்ன பிராப்ளத்துக்கு அப்படிங்கும் போது அஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்கல்ல அப்போ உங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஏற்பட்டா அது வழி அடுத்தவனுக்கு அது ஏற்பட்டா சாதாரண விஷயம் அப்ப என்ன இந்த ஹியூமானிட்டியே இல்லாத மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மிருகத்தனமான சிந்தனை வாய்ந்தவர்கள்ட்ட இந்த அரசாங்கத்தை ஒப்படைச்சதுக்காக மக்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த மூன்றாவது வருஷமா மக்கள் ஒரு மிருகத்தனமான சிந்தனையுடைய மிருகங்கள் கூட மனிதாபிமானம் மிக்கவை இல்ல நீங்க கருணை அடிப்படையில் பாக்கணுன்ற ஒரு பாயிண்ட் வரீங்க நான் விமர்சனம் ஏன் நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா இபிஎஸ் மறுபடியும் சொல்லி அந்த பேட்டில அவர் சொல்றாரு அரசாங்கம்ன்றது ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்து தான் இருக்குன்ற மாதிரி சொல்லும் பொழுது அதை எதிர்கருத்து வைக்கக்கூடியவங்க ஸ்டெர்லைட் படுகொலை பதிமூணு பேரை சுட்டுக் கொள்ளும் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க நீங்க அரசு நீங்க பொதுமக்களை பாதுகாத்தீங்களா அப்ப நீங்க பேசுறதுல அரசியலா தான் இருக்குன்ற மாதிரி கேட்கறாங்க அதாவது நீங்க வந்து ஸ்டெர்லைட் மாதிரியே ஒரு இருபத்தைந்து முப்பது வருட ஒரு தொழிற்சாலையோட போராட்டம் அந்த போராட்டத்துல நடந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு அரசாங்கத்தோட நிர்வாக திறமையின்மையோடு வந்து கம்பேர் பண்றது இருக்கு இல்லையா அதுவே வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு இன்சென்சிட்டிவா யோசிக்கிறோம் அவங்க என்ன பாயிண்ட் வராங்கன்னா மக்களை பாதுகாப்பாக தான் அரசாங்கத்துடைய வேலைனா இப்ப நீங்க சுட்டுக் கொண்டது அதை பாதுகாக்கிறதா நாங்க வேலையா இப்ப சுட்டு கொண்டது என்ன அரசாங்கத்தோட வேலையுற மாதிரி கேக்குறாங்க இது வந்து அதாவது ஸ்டெர்லைட் படுகொலை நடந்ததை வந்து யாருமே ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது நான் வந்து ஸ்டெர்லைட் படுகொலை குறித்து ஒரு பெரிய ஆவணப்படமே சுமந்தி தயாரிச்சிருக்கிறேன் அந்த வகையில் இந்த இடத்துல இதை நான் சொல்ல அந்த படுகொலை நடந்ததுக்கு அருணா ஜெகதீசன் கமிட்டி சொல்கின்ற மிக முக்கிய ரீசன் அதில் அதிகாரிகளின் கைகள் அதிகாரம் அதிகமாக அதிகாரம் அண்ட் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போலீஸும் அவங்க என்னென்ன மாதிரியான தவறுகளை செய்தார்கள் அதுக்கு கொடுத்துச்சு அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க நாங்க வந்து ஸ்டெல் லைட்டுக்கு நீதி வாங்கி தருவோங்க சார் ஆட்சிக்கு வந்தீங்க அது சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க அது சொல்லி தானே எம்பி ஆனாங்க கனிமொழி நீங்க வந்து என்ன கிழிச்சிங்க சார் அந்த படுகொலையில் ஈடுபட்டவர்கள் யார்னு நீதியரசர் அம்மா அனா ஜகதீசன் சுட்டி காட்டியவர்களுக்கு நீங்கள் பதவி உதவியர்வு கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க கேவலமா இல்ல கேவலமா இல்லையா அப்ப நீங்க என்னன்னா காவல்துறை என்ன தப்பு செஞ்சாலும் நாங்க கூட போவோம்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து எல்லா தவறுகளுக்கும் டிராவல் பண்ணிட்டு இந்த பள்ளப்பிடுங்கனாரைய பல்வீர் சிங் அவருக்கு நீங்க பதவி ஏறும் கொடுத்துருக்கீங்க அவரை திருப்பி நீங்க பதவியில் சேர்த்திருக்கீங்க அப்படின் போது நீங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் செயல்பட்டுட்டு நீங்க ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில மாட்டிட்டு தப்பிக்க முடியலன்னு என்ன பண்றீங்கன்னா ஸ்டெர்லைட்டை தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்போ நீங்க ஸ்டெர்லைட் அப்படிங்கறத ஒரு விஷயமாக ஸ்டாலின் யூஸ் ஸ்டாலின் சொல்லி கொடுத்து பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அவருடைய தொண்டர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் ஸ்டாலின் பெயரை சொல்லி கொண்டு இங்கு நாங்கள் டிவி செய்தி ஆசிரியர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்களே அவர்களும் இதே கேவலத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு மிக பெரிய மக்கள் துன்பத்தை உங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவது கேவலம் என்று நீங்கள் நினைக்காத வரை இப்படியான ஒரு செயலைத்தான் செய்து கொண்டிருப்பீர்கள் அதற்கு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக நிச்சயமாக சரியான பாடத்தை கொடுப்பாங்க இந்த நான் இறுதி கேள்வி கேட்டுக்கிறேன் விஜயுடைய மாநாடு ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுறதுக்கே முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்தீங்க இங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க நீங்க என்ன அப்படி பண்ணீங்கன்ற மாதிரி சமூக வலைதான் நிறைய பேர் எழுதுறது நம்மளால பார்க்க முடியுது இது நியாயமான விமர்சனமா பாக்குறீங்களா மிக நிச்சயமா சார் அதாவது விஜய் அப்படிங்கிற நீங்கள் விரும்பினாலும் விரும்பப்பட்டாலும் தமிழ்நாட்டோட ஒரு மெகா ஸ்டார் நீங்க அதை மறுக்கவே முடியாது இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய ஃபேன் குரூப் இருக்கிற ஒரே ஸ்டார்னா அது விஜய் தான் சரியா அப்ப விஜய் அரசியலுக்கு வந்தா அந்த உதயநிதிக்கு வந்து ஆயிடும் திமுகவோட எதிர்காலம் சுருங்கி போயிடும் திமுக ஓட்டர் சாங்க போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கனால தான் அவர் இத்தனைக்கு அரசியல்ல வந்து பெருசா சாதனை நிகழ்த்திடுவாரி யாராலையுமே கணிக்க முடியல அப்போ அப்படி வர துடிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஆளை பார்த்து நீங்க இப்படி பயந்து அதுக்கு முப்பத்தி மூணு கண்டிஷன் போடுறீங்க இங்க போட அங்கே போட அதை பண்ணு இதை போனோன்னு அப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேள்விகளை எழுப்புபவர்கள் எல்லாமே இளைஞர்கள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ட்விட்டரில் களமாடுகின்ற இளைஞர்கள் நீங்க வந்து இந்த ஃபிப்டி பிளஸ்ல இருக்கவங்களை கூட ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடலாம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை ஏமாற்ற முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் தான் என்னன்னா கருணாநிதி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் கல்லூரிகள்ல தேர்தல் நடக்கிறதுங்கிறதையே நிறுத்திடுச்சு கல்லூரிகள் மாணவர்கள் அரசியல் மையம் ஆவதை கருணாநிதி தடுத்து நிறுத்தி விட்டார் ஆனா அதையெல்லாம் தாண்டி சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் அரசியல் மகையமாகி கேள்வி கேட்கிறாரில்ல அதை ஒன்னால ஸ்டாப் பண்ண முடியுது இது எவ்வளவு வேல்யூபிளுக்கான கேள்வி யார் கேட்டிருந்தாலும் இருக்கட்டும் நீங்க இவங்க சொல்ற மாதிரி ஒரு சங்கியே கேட்டிருக்கட்டும் அந்த கேள்வி நியாயம் இருக்கா இல்லையா ஏன் வந்து ஒரு ஏன்னா உங்களுக்கு அது திருட்டன் உன்னோட குழப்பு போயிடும் நீ வருஷம் வருஷம் ஐம்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி உன் வீட்டுக்கு கொண்டு போறது நின்று போயிடும் அதுக்காக நீ விஜய் பார்த்து பயப்படுற அதனால அந்த மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இப்போ விஜய் அந்த மாடார் நடத்துறதுனால ஒரே நாளையில அவரு ஓவர் நைட்ல சிஎம் ஆகிறதுக்கு இதுனா தமிழ் சினிமாவா இல்ல இல்ல அப்படிங்கும் போது நீங்க அவரை பார்த்து பயப்படும் போது ஆயிரத்தி எட்டு கேள்வியை கேட்குறீங்க உங்களுக்கு சரி இந்த நீங்க விஜய் இதை இதை கூட விட்டுருங்க இவங்க மாநாடு நடத்துவாங்க தெரியுமா திமுக மாநாடு நடத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருச்சியில் நடத்துறதுன்னு வச்சுக்கோங்க உனக்கு கே நேரு என்ன பண்ணுவாரு ஏன்னா அவர் தலைமையில் தாங்க நடத்தும் கே நேரோட ஒரு ஏழு எட்டு மினிஸ்டர்கள் வெள்ளவேட்டியை கட்டிக்கிட்டு குறுக்கும் நெடுக்கும் குறுக்கும் நெடுக்குமா நடக்கிறீங்களா இல்லையா தினமும் டிவியில் இந்த திமுகவுக்கு ஜெயின் ஜக்காம் போடுற டிவியில எல்லாம் வருமா நேரு போனார் இந்த மினிஸ்டர் போனார் அந்த மினிஸ்டர் போனார் பண்ணுறீங்களா இல்லையா அப்போ நீங்கள் நடத்துகிற மாநாட்டிலெல்லாம் எல்லாம் இப்போ சேஃபாக நடக்குது இப்போ மாநாட்டில் அங்கே தலைவர் ஸ்டாலின் பேசிட்டு பாரு இங்கே ஒரு கும்பலை உட்காந்து சீட்டு கட்டு விளையாண்டுருக்கும் அங்கே ஒரு கும்பலை உட்காந்து சாராயம் வந்து குடிச்சிட்ருக்கோம் இந்த மாநாடு முடிஞ்சு எல்லாம் இது பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப பத்தாயிரம் பேர் கூட்டின கூட்டின இடத்துல இருபதாயிரம் என்ன பாட்டில் இருக்கும் சாராய பாட்டில் இருக்கும் அந்த மாதிரி கேவலமான ஒரு மாநாட்டுக்கு அது இளைஞர் மாநாடு வேற நீங்க பேர் வச்சுக்கிறீங்க அது சாராய மாநாடு அந்த சாராய நீங்க அவ்வளோ அதாவது உங்க கட்சிக்காரர்கள் உங்க தொண்டர்கள் சாராயம் குடிச்சிட்டு தான் ஊர்ல இருந்து வண்டியை ஓட்டிகிட்டே இங்க வராங்க எங்க உங்க மாநாடு நடக்கிற இடத்துக்கு இருந்து திருப்பி போகும்போது அதே புல் போதையில தான் போறாங்க புல் போதையில உள்ள வந்துட்டு புல் போதையில வெளியே போறவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்து சேஃபா வீடு வரைக்கும் போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணித்தரேன் நீங்க லட்சம் பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல அந்த பாதுகாப்புல பத்து பர்சன்ட் பண்ணியிருந்தாலே இந்த அசம்பாவிதம் ஐந்து பேர் இறந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது அப்ப என்னன்னா உங்க தொண்டர்கள்லாம் அது தனி பொதுமக்கள் எல்லாம் அது தனி அப்ப இறந்து போன அஞ்சு பேர்லயும் இந்த திமுக ஓட்டு போட்டவங்க தான் இருப்பாங்க அங்க வந்து அப்படியே மூச்சு முட்டுதுன்னு சொல்லி பயந்து போனாங்க பாத்தீங்களா குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அந்த பெரியவர்கள் எல்லாம் அதுல வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த மீனா போன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் நேற்று அவங்க அந்த உயிர் பயம் வந்திருக்கும் இல்லையா பிரீத் பண்ண முடியாம அப்படியே மூச்சு அடைக்கும் போது ஐயோ எங்க செத்து போயிருவோமோன்னு ஒரு பயம் வந்திருக்கும் எல்லாத்துக்குமே வரும்போது இந்த நசமா போனவங்களுக்கு நம்ம ஓட்டு போடாத தப்புடான்னு யோசிச்சிருப்பாங்களா இல்லையா இது பெரிய வார்த்தையா தான் தோணும் ஆனா போ யோசிச்சிருப்பாங்களா இல்லையா சார் ஒரு நீங்க வந்து என்னது நீங்க என்ன பயத்தை வேணாலும் காட்டலாம் சார் ஒருத்தனுக்கு உயிர் பயத்தை காம காமிச்சிட்டீங்க இதே உடல்நிலை சரியில்லாத ஸ்டாலின் அவர்கள் நேற்று அங்க போய் உட்காந்து ரெண்டு மூணு ஏர் கூலர் இங்கிட்ட பத்து ஏர் கூலர் அங்கிட்டு பத்து ஏர் கூலர் வச்சுதான் நீங்க உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே அங்கே அங்க உடனே என்ன பண்ணுவாங்க மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு ஸ்டாலின்குனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எரி விட்டுருப்பாங்க திமுக காரர்கள் அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சரியில்லாத ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாத ஒருத்தர் ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர ஒருத்தர் அவருக்கு லைட்டா நேத்த அவள கூட்டத்துல கொஞ்சம் லைட்டா ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்த திமுக குடிகார கும்பல் எரிச்சிருக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தா நல்லது அடுத்தவனுக்கு ஒரு விஷயம் நடந்தா அது கெட்டது இது எப்படி அப்ப என்னன்னா இந்த ஹியூமானிட்டி திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா திமுக ஒருபோதும் மக்களுக்காக யோசிக்கின்ற அரசாங்கமே கிடையாது அது எப்போதும் தான் குடும்பத்துக்காக மட்டுமே யோசிக்கின்ற ஒரு கட்சி அதுல இருக்க அத்தனை பேருமே சரி அமைச்சர்கள்னு மட்டும் கிடையாது கீழே இருக்கின்ற சின்ன பொறுப்புல இருக்கின்ற ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கிற கூட ஆள் கூட அங்க வந்து தான் குடும்பம் அதை தாண்டி அவர்களுக்கு சிந்திக்க தெரியாது அப்போ பொதுநல நோக்கம் பொதுநல சிந்தனை இல்லாதவர்கள் அரசியலுக்கு வரவே கூடாது இவங்க வந்துட்டாங்க இதுல என்ன நான் திமுக கட்சியில யார் அதிகம் இருப்பாங்க அப்படின்னா நிறைய பணம் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த சாதி அடுக்குல ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி அடுக்குல இருக்கிற ஆட்கள் தான் இவங்கள்ட்ட பணம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு மக்கள் மக்கள் நல சிந்தனை அஞ்சு பேர் இறந்துட்டாங்கன்னு நீங்க வந்து இப்ப அந்த முப்பத்தஞ்சு மினிஷ்டர் சொல்றேன் அஞ்சு பேர் தானையா ஏதோ ஒரு விஷயமா இப்படிதான் டீல் பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்கல்ல வந்துட்டு மாசு இப்படி பதில் சொன்னார் அப்படி பதில் சொன்னார் மாசுவோட அந்த பதில் அந்த ஆணவ பதில் திமுர் பதில் எனத்தை கட்டுது ஏ அஞ்சு பேர் தானையா ஏதோ ஒரு விஷயமா மைக்க தூக்கிட்டு வந்து கேக்குறீங்க அப்படிங்கிற திமுரு தான் அதுல தெரியுது அந்த பதில் அத நான் நான் மட்டும் இல்ல அஹ் அத்தனை பேருமே அதை பாக்குறாங்க இந்த மாசுவோட திமுர்த்தனமான பதில உயிரிலிருந்தா அந்த ஐந்து பேரோட அம்மா அப்பா பார்த்தா எவ்வளவு நெஞ்சு வெடிக்கும் அவங்க அத்தனை பேர்த்தோடைய சாபத்தையும் மாதிரியான பொறுப்பற்ற திமிர் பிடித்த ஆணவமான அமைச்சர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன்ல இது பதிவு செய்யப்பட்டிருந்தா கூட இது ஒரு தோல்விகரமான ஒரு விஷயமா தான் நீங்க பாக்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன் நான் நான் பாக்குறதுல மக்கள் பாக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் இதை கொண்டு போய் மக்கள் நம்ம சேர்க்கலாம் பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்கீங்க உங்க விமர்சனங்களோட இந்த பேட்டி நான் நிறைவு செய்றேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களே முடிவெடுக்கட்டும் நன்றி நன்றி